Hi students, in the video, we will talk about the 5th max term 2 book, la, unit 1 geometry. Da paaka poron. Geometry is Tamil meaning ennan pathinga na vadiviyal. Okay, ingla? So geometry பொறுத்த வரை பாத்தீங்க அப்படினா நம்மளோட புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தேனா ரீகால் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஏன் பாத்தீங்கனா நம்மளோட 4th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம ஜியோமெட்ரிய பத்தி ஓரளவுக்கு படிச்சிருப்போம் சோ அதோட ரீகால் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் போக போறோம் ஓகேங்களா So, என்னன்னு பார்த்தோம் அப்படினா பாயிண்ட் னா என்ன லைன் னா என்ன லைன் செக்மெண்ட் னா என்ன and ரே அப்படினா என்ன அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா ஓகே பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் னா பாருங்க டாட் வச்சு காமிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு புள்ளிய தான நம்ம பாயிண்ட் னு சொல்லுவோம் இல்லங்களா பாயிண்ட் னா தமிழ் மீனிங் என்னது புள்ளி அதுக்கு என்ன அவங்க டெஃபினேஷன் கொடுக்கறாங்கன்னு பாருங்க a point is an exact position ஓகேங்களா சோ இந்த வேர்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் exact position on a plane surface ஓகேங்களா ஒரு ப்ளைனா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல ஒரு எக்ஸாக்ட்டா இதுதான் இந்த பாயிண்ட்ல தான் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கறோம்னு வெச்சுக்கோங்களே அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும் எக்ஸாக்ட் பொசிஷனா இருக்கணும் ஓகேங்களா அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாயிண்ட் னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் லைன் அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா டெஃபினேஷன் பாருங்க எ லைன் இஸ் எ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும் எ லைன் இஸ் எ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு லைன்ல வந்துட்டு லைன் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் செட் ஆஃப்னா என்னப்பா செட் அப்படினா ஒரு பர்టిక్యులர் எந்த கவுண்டிங்ல வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா ஒரு செட் அப்படினு சொல்லுவோம் இல்லங்களா செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறப்ப நமக்கு வந்துட்டு லைன்ல எத்தனை புள்ளிகள் வேணாலும் இருக்கலாம் அத தான் சொல்றாங்க ஓகேங்களா எ லைன் இஸ் எ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் பாத் ஓகேங்களா ஒரு பாத் அப்படினா என்னது வழி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு வழியில தட் எக்ஸ்டெண்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வித்out எண்டிங் ஓகேங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ல எப்படி போயிட்டே இருக்கும் வித்out எண்டிங்கா போயிட்டு இருக்கும் சரிங்களா சோ எண்ட் பாயிண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கும் எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல சரிங்களா சோ இந்த பக்கம் இருந்து இப்படி சப்போஸ் இங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா இந்த லைன் இங்க போயிட்டே இருக்கும் இந்த சைடு அதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி லைன் அப்படினா எப்படி பாருக்கும் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் சரிங்களா சோ இதுக்கு வந்துட்டு எண்டிங் இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஏரோ மார்க் போட்டு நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் லைன்னா என்னப்பா வரி தமிழ்ல ஓகேங்களா கோடு அப்படினு சொல்லலாம் சரியா லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது வரியோட பிரிவு வரி பிரிவு அப்படினு தமிழ்ல சொல்றாங்க ஓகேவா ஒரு சின்ன பார்ட் அவ்வளவுதான் லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லைன்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் தான் அத தான் நம்ம வந்துட்டு டெஃபினேஷனா பார்க்க போறோம் a line segment is a part of a line between two end points ஓகேங்களா ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ரெண்டு end points க்கு இடையில இருக்கிற பிளேஸ் ஓகேங்களா between-ல இருக்கிற பிளேஸ் இந்த லைன்ல வந்துட்டு இப்ப நான் 2 dot மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த 2 dot க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த between பிளேஸ் தான் என்னப்பா line segment சரிங்களா சோ இப்போ லைனுக்கு லைன் செக்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க நல்லா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்துட்டு 1 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா ஏன்னா லைன் அப்படினு பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டுருப்பாங்க நமக்கு வந்துட்டு வித்out எண்டிங் ஓகேங்களா எண்டிங் பாயிண்டே தெரியாது போய்கிட்டே இருக்கும் ரெண்டு சைடும் எப்படி போயிட்டு இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சரிங்களா இந்த சைடு பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்ல இது இதுக்கு ஆப்போசிட்ல இது அத தான் இங்க வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க ஓகேங்களா சோ லைன் செக்மெண்ட்னா என்னப்பா ரெண்டு புள்ளி இருக்கணும் ரெண்டு புள்ளிக்கு இடையில நம்ம கோடு போட்டுறோம் இல்லங்களா அத தான் லைன் செக்மெண்ட்னு சொல்றோம் ஓகே ரே அப்படினா என்னன்னு பார்க்கறோம் நெக்ஸ்ட் சரிங்களா ரே அப்படினா தமிழ் மீனிங் வந்துட்டு கதிர் அப்படினு சொல்லுவோம் நம்ம சயின்ஸ்லலாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லங்களா ரே ரேஸ் அப்படினா கதிர்கள் வந்துட்டு கதிர் வீச்சுகள் போகுது இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லங்களா சோ அதே போல தான் ரே அப்படினா தமிழ் மீனிங் என்னப்பா கதிர் ஓகேங்களா சோ நம்மளோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க எ ரே இஸ் எ பார்ட் ஆஃப் எ லைன் தட் ஹஸ் one end point and extends in one direction ஓகேங்களா நல்லா கவனிக்கணும் இந்த 1 அப்படிங்கற வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ இங்க பாருங்க லாஸ்டா இருக்குப்பா 1 direction without ending சோ இதுவுமே நமக்கு வந்துட்டு லைன்ல இருந்து தான் சொல்றாங்க ரே அப்படிங்கறது என்னப்பா எ ரே இஸ் எ பார்ட் ஆஃப் எ லைன் ஓகேவா ஒரு பார்ட் ஆஃப் லைன் இருக்குல்ல
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைன் சிக்மெண்ட்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அது வந்துட்டு ஒரு பார்ட்டு தான், நம்மளோட லைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ரெண்டு டாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக தான் லைன் சிக்மெண்ட்டை சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் என் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? இன்னொரு என் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் என் பாயிண்ட்டை எக்ஸ்டேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டேண்ட் பண்ணுறோம் இன் ஒன் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்? ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் அது போகும். ஓகேங்களா? வித்தவுட் என்டிங், நல்லா கவனிக்கணும். எந்த டைரக்ஷனில் போகும்? ஒன் டைரக்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகும். ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்கும், இன்னொரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்டேண்ட் பண்ணுவோம், சரிங்களா? இதுக்கும் எப்படி இருக்கும்? வித்தவுட் என்டிங் இருக்கும். பட் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த சைடு வந்து இப்படி போகாது, ஓகேங்களா? இந்த சைடு ஏரோ மார்க் வராது. அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஆகிடும்? லைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மூணுக்கும் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லைன் அப்படின்னா ரெண்டு பக்கமே ஏரோ மார்க் போட்டிருக்கும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வித்தவுட் என்டிங், ரெண்டு சைடுமே என்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கும், ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில், சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் சிக்மெண்ட்னா என்னப்பா? லைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான், அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதை தான் லைன் சிக்மெண்ட். பர்டிகுலர் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லைன் சிக்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரே அப்படிங்கிறது என்னப்பா? லைன் சிக்மெண்ட் போலவே தான், சரிங்களா? லைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே இருக்கும். இந்த என்டிங் பாயிண்ட்டாக இல்லை மிஸ், இப்படியும் போடலாம் நீங்கள், ஓகேவா? இப்படி தான் போகணுமா மிஸ், இல்லை இப்படி போடக்கூடாதா அப்படின்னா இப்படியும் போடலாம், ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைடும் கூட போகலாம், ஓகேங்களா? பட் நமக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்கும், இன்னொரு பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்டேண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அது மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஃபோர்த்லேயே படித்தது தான். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும். இதை என்னன்னு சொல்லலாம்? ரெயின் கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஜீரோ ஆங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி, ஓகேங்களா? ஜீரோ ஆங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி, அதாவது ஆங்கிள் ஆங்கிளும் இங்கே எதுவும் கிடையாதுப்பா, ஜீரோ ஆங்கிளாக இருக்குது. டிகிரியும் எப்படி இருக்குது? ஜீரோவாக இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ செகண்ட் பிக்சர் பாருங்கள். அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? நம்மளோட ப்ராடக்ட் வச்சு நம்ம செக் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஏன்னா 90 டிகிரினா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 90 டிகிரியை விட அக்யூட் ஆங்கிள் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? அக்யூட் ஆங்கிள்னு பேர். அது எப்படி இருக்குமா? லெஸ் தென் 90 டிகிரி, ஓகேங்களா? 90 டிகிரியை விட குறைவாக இருக்கணும், 90 டிகிரியை விட குறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அக்யூட் ஆங்கிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா ரைட் ஆங்கிளா? ரைட் ஆங்கிள், ஓகேங்களா? ஸோ ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்குது, இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸோ அதனால் இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இல்லை, இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து நம்ம நேராக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி போனால் தான் அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது பாருங்கள், நல்லா நீங்கள் எல் சேஃபில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு ரைட் ஆங்கிள், ஓகே? இந்த சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடலாம் என்னது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது எப்படி இருக்கும் ரைட் ஆங்கிள் அப்படின்னு நேம் சொல்லணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 90 அப்படின்னு போட்டிருக்கும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னால் எப்படிப்பா இருக்கும்? பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி, ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும், பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. 90 டிகிரியில் இருந்து 180 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் வந்துட்டு எப்படி இருப்போம், கிளியராக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜீரோ ஆங்கிள் அப்படின்னா எப்படிப்பா இருக்கும்? ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், ஜீரோ டிகிரியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். அக்யூட் ஆங்கிள்னா எப்படி இருக்கும்? லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும், அதாவது 90 டிகிரியை விட குறைவான வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி, 40 டிகிரி, 45 டிகிரி, இதெல்லாம் என்ன ஆங்கிள்ப்பா? அக்யூட் ஆங்கிள், ஓகேங்களா? ஓகே, ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்னது? 90 டிகிரி கரெக்டாக இருக்கும், அதுதான் ரைட் ஆங்கிள். அதே போல் அப்டியூஸ் ஆங்கிள்னு
அப்படின்னா எப்படி இருக்கும், பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 டிகிரி இருக்குது இல்லை 110 இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். சரிங்களா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம், 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் இந்த 90 டிகிரியும் எப்படி இருக்கும், 0 டிகிரியும் கரெக்டாக அதுவே வரும். 90 டிகிரியாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும், 0 டிகிரியாக இருக்கும். சரிங்களா, இது மட்டும் எப்படி இருக்கும், 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் 0 டிகிரியிலிருந்தே இருக்கலாம். சரிங்களா, 10 இருந்தாலும் சரி, 20 டிகிரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி. அதே போல் இதுவும் 90க்கும் 180க்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.